ஹலோ காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் தான் உங்கள் கவின். இப்போ ரீசெண்டாக ஜவான் படத்தோட ஆடியோ லான்ச்சு ரிலீஸ் ஆச்சு. அதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தளபதி ரெஃபரன்ஸ் தான். ஸோ அதெல்லாம் என்ன, அதோட பார்த்தீங்கன்னா லியோ சில அப்டேட் மீம்ஸ்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுவோம் காய்ஸ். இப்போ என்ன டைம், இதுதாண்டா உலகத்திலேயே சிறந்த டைமான கவின் மீம்ஸ் டைம். மிரகடாயின்றோவை ஷாருக் கானே ஆடியோ லான்ச்சில் என்ன சொன்னார்னா, சோபி மாஸ்டர் தான் வந்து ஒரு பாட்டு கோரியோகிராஃப் பண்ணாராமா, அதுக்கு என்ன சொல்லியிருக்காரு, டோன்ட் கிவ் ஹார்ட் ஸ்டெப்ஸ், ஐ கான்ட் டான்ஸ் லைக் தளபதி விஜய், கஷ்டமான ஸ்டெப்லாம் கொடுக்காதீங்க, நான் ஒன்றும் தளபதி விஜய் கிடையாது, ஈஸியாக ஆடி போறக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. சென்னையில் தான் நடந்துச்சு ஆடியோ லான்ச்சு. அப்படியே ஆடியன்ஸ் ஃபுல்லாக கொந்தளிச்சிட்டாங்கல்ல, தளபதியோட டான்ஸ் அடிக்கிறதுக்கு இந்தியாலேயே ஆளே கிடையாதுரா. ரித்திக் ரோஷன் வேணா கிட்ட நெருங்குவார், ஆனால் அவரு இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா டான்ஸ் ஆடுறதில்ல, ஆனால் தளபதி இந்த வயசுலேயும் ஆடிக்கிட்டே இருக்காரு பார்த்தீங்களா, அவரு தான்டா நம்பர் ஒன்னு டான்ஸை பொறுத்த வரைக்கும். லோகேஷ் நினைக்கிறாராமா, அப்பாடா ஸ்டோரி தேவையில்லை, மாசினே கேமியோ இருந்தா மூவி பிளாக் பஸ்டர், கரெக்ட் அந்த ஃபார்முலாவே லோக்கி தான் கண்டுபிடிச்சாரு, இப்ப அவரே சந்தோஷப்படுவாரு. நல்ல வேலை இந்த ஃபார்முலாவை கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். லியோ கதை கொஞ்சம் அப்படி இப்படி போனாலும் பிரச்சனை இல்லை, மாசினை வச்சு ஓட்டிடலாம் அப்படின்னு நினைப்பாரு. ஒரு ஆடியன்ஸா நானும் அதே தான் நினைக்கிறேன். ஸ்டோரியால உங்களால என்டர்டைன்மெண்ட் பண்ண முடிச்சுன்னா அதை பண்ணுங்க, இல்ல மாசினால பண்ண முடிஞ்சா பண்ணுங்க, என்டர்டைன்மெண்ட் கிடைச்சா போதும். அது ஸ்டோரி மூலியமா வந்தா என்ன, மாசின் மூலியமா வந்தா என்ன, இதுதான் என்னோட எண்ணம், உங்களோட எண்ணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. நெல்ஸ் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஜெயிலர் நடக்கிறதுக்கு காரணம் விஜய் சார் தான். அட்லி என்ன சொல்லிருக்காருன்னா, ஜவான் நடக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்னோட அண்ணன் தளபதி தான். விஜய் நான் சென்டிங் நெல்சன் டு தலைவர் அட்லி டு சார் கே, பாத்தீங்களா எல்லாத்தோட முன்னேற்றத்துக்கும் தளபதி விஜய் தான் காரணம் அப்படின்னு சொல்றாங்க. சரி நல்ல விஷயம் தான், எல்லாத்துக்கும் நல்லதே நடக்கணும்னு நினைப்பாரு போல. அப்படியே எங்களுக்கும் நல்லது நடக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஜாலியா இருக்கும். சேதுவின் எழுச்சி, விஜய் சேதுபதியே சில பேர் பாராட்டிக்கிட்டு இருக்காங்க, போடு பாலிவுட்டுக்கே போய் வில்லன் கேரக்டர்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு, வெறித்தனண்டா அடுத்தது ஹாலிவுட் தான் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. பாப்போம் ஜவான்ல அவரோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு. இன்னொரு முக்கியமான அப்டேட் வந்துச்சு பாத்தீங்களா காய்ஸ், லைகா ஃபர்ஸ்ட் டெபியூ மூவி வந்து தளபதி கூட பண்ணாங்க. இப்ப சஞ்சய் அவரோட பையனோட ஃபர்ஸ்ட் டைரக்டர் டெபியூ வந்து லைகா தான் ப்ரொடக்ஷன் பண்றாங்க, போடு குட்டி தளபதி வந்து ஏதோ டைரக்ஷன் பண்ண போறாராமா, பாப்போம் அது எப்படி இருக்குன்ட்டு. எதுக்கும் நெல்சன் கிட்ட டிப்ஸ் வாங்கிக்கோங்க. இன்னொரு காமெடி, விஜய் சேதுபதி என்ன சொல்லியிருக்காருன்னா, சின்ன வயசுல என் ஸ்கூல் படிச்ச பொண்ணு மேல எனக்கு ஒரு கிரஷ் இருந்துச்சு, ஆனா அந்த பொண்ணு என்னன்னா எஸ்ஆர்கே லவ் பண்ணிட்டு இருந்துச்சு, ஆனா இப்ப பாத்தீங்கன்னா ஜவான்ல ஷாருக் கானுக்கு வில்லலாம் நடிச்சு நான் அந்த பழி வாங்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு. ஷாருக் கான் உடனே காமெடியா ரிப்ளை பண்ணி, நீ ரிவெஞ்ச் எடுத்திருக்கலாம், ஆனா அந்த கேர்ள் மனசுல எப்பவும் நான் தாண்டா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஃபன் பண்ணி விட்டாரு. காமெடி உங்களுக்குள்ள பல பேர் ஷாருக் கானா இருக்கலாம் நினைப்பாங்க பொண்ணுங்க மனசுல, ஆனா எப்பவுமே நம்ம விஜய் சேதுபதியா தான் இருக்க முடியுது. என்ன பண்றது, தளபதி விஜய் வந்து டைரக்டர் சஞ்சய் போடு அமெரிக்காவில ஏதோ பிரைவேட்டா பேசிட்டு இருந்திருக்காங்க, அதை எவனா போட்டோ எடுத்துட்டான், அது நெட்ல வேற போட்டு விட்டாங்க, சரி சிறப்பு பப்ளிக் பிளேஸ்ல தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டு விட்டாங்க போல. வித்வுட் இஸ் ஸ்கிரீன் பிரசன்ஸ் ஹி இஸ் டாமினேட்டிங் ஆல் இவெண்ட்ஸ், பிராண்ட் நேம் இஸ் தளபதி விஜய் போடு. மாவீரன் ரிலீஸா இருந்தாலும் சரி, ஜவானா இருந்தாலும் சரி, ஜெயிலரா இருந்தாலும் சரி, பொன்னின் செல்வனா இருந்தாலும் சரி, தளபதி பேர் மட்டும் அங்க ஒழிச்சுக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறாங்க. எதிரில் நிக்கிற ஆப்போனன் மூவி மாறிட்டே இருக்கலாம், இந்த சைடு மாறவே மாறாத ஒரே பேரு தளபதி விஜய் அப்படிங்கிறாங்க. லியோ மட்டும் மாசா வரட்டும், பேன் இந்தியா என்ன பேன் வேர்ல்டு ஸ்டாரா மாறிடுவாரு. ஜவான் ட்ரெய்லர்ல கௌதம் கம்பீரா, யோ மிலிட்ரி நீ எங்க எங்க அதானே, என்ன கேமியோ பண்ணிட்டாரா என்னன்னு தெரியல, அவரை மாதிரி ஒருத்தர வச்சிருக்காங்களாட்டிருக்கு, எதுக்காக இந்த சீன் தெரியல. ஜவான் வாட்டர் ட்ரெய்லர் கட்ஸ் அண்ட் மேக்கிங் அட்லி ஃபர்ஸ்ட் 1000 crore பக்கா. ட்ரெய்லர் பாத்தீங்களா காய்ஸ், வெறித்தனமா இருந்துச்சா, எனக்கு என்னமோ தமிழ் படத்தை 4-5 படத்தை வந்து சேர்ந்து பார்த்த மாதிரி இருந்துச்சு. சரி பாலிவுட் ஆடியன்ஸ்க்கு புதுசா இருக்கும், கண்டிப்பா ஹிட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அட்லிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருவோம். இதை வந்துட்டாங்கல்ல கம்பாரிசனோட, போடு ஜவான் பிளாஷ்பேக் அப்படியே மெரசல் மாதிரியே இருக்காமா, மெரசல் ஜவான் வரான்டா, விஜய் சேதுபதி அஜய் சூர்யா மாதிரி ஒரு பிளாஷ்பேக், அப்புறம் ஓல்டு கெட்டப், ஓ நீ அப்படி வரியா, அந்த மாதிரி கண்டுபிடிச்சிட்டாங்களே, சரி பரவாயில்ல ஷாருக் கான் பண்றனால டிஃபரெண்டா இருக்கும். பாஸ் ட்ரைலர் இன்னும் ஹைப் ஏத்தி விட்டுருச்சு, ரொம்ப நாள் ட்ரைலர் ரிலீஸ் பண்ணாம இருந்தாங்க ஜவானுக்கு, பல பேர் ரிலீஸ் பண்ணாம இருக்கிறதே ஒரு ப்ரமோஷன்டா அப்படிங்கிற மாதிரி மனசு தேத்திட்டு இருந்தாங்க, அப்புறம் ட்ரைலரே விட்டுட்டாங்க காய்ஸ். ட்ரைலரும் வெறித்தனமா இருந்துச்சு. பத்தானுக்கு அப்புறம் எஸ்ஆர்கேக்கு இன்னொரு 1000 crore பார்சல் அப்படின்னு நினைக்கிறேன். விஜய் சேதுபதி கெட்டப் பார்த்தா எல்லாம் சிரிச்சுன்னு சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க, என்னையா கெட்டப் இது, சரி அவரு இருக்கிற எல்லா கெட்டப்பையும் போட்டார்ல, ஏதோ விட்டு போன அங்கங்க இருக்கிற கெட்டப் எடுத்து போட்டிருக்காங்க, அதுக்கு என்ன பண்ண முடியும். ஜவான் ட்ரெய்லர், ட்ரெய்லர் வெறித்தனமா இருக்குல்ல, கலர் கலரா இருக்கு, தீபிகா படுகோன் கேமியாவாமா, நயன்தாரா ஹீரோயின் அப்படிங்கிறாங்க, வெறித்தனமா இருக்க போகுது காய்ஸ். ஸ்னாப் ஆஃப் மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி போடு, அனதர் ஸ்ட்ராங் வில்லன் கேரக்டர் ஃபார் ஹிம். நம்ம பல வருஷம் விஜய் சேதுபதியை வில்லனா பார்த்துட்டோம், ஆனா பாலிவுட் ஆடியன்ஸ் இன்னும் கரெக்டா பாக்கலல்ல, இப்போ பாப்பாங்கன்னு நினைக்கிறேன். கேஎஃப்சி காரைக்குடி ஃப்ரைடு சிக்கனா, அடா பவி கேஎஃப்சி தாத்தா மாதிரி இருக்கு இந்த கெட்டப் அப்படிங்கிறாங்க. சரி ஒரு பணக்கார வில்லன் மாதிரி ஒரு கெட்டப்பை யோசிச்சிருப்பாங்களாட்டு இருக்கு, உடனே இது மைண்ட்ல வந்துருச்சு, தப்பு இல்ல தப்பு இல்ல. ஜவான் ட்ரெய்லர் பர்ஃபெக்ட் ட்ரெய்லர் கட்டு, ஷோகேசிங் தி மெயின் பிளாட் வித்வுட் ரிவீலிங் டூ மச், இட் கமெண்ட்ஸ் ஆக்ஷன் மாஸ் அப்பீல் கிளாஸ் அண்ட் எமோஷன், தி ட்ரெய்லர் ஹஸ் எவ்ரிதிங் தட் வில் கம்பல் பீப்பிள் டு விசிட் தி தியேட்டர். விஜய் சேதுபதி ஹஸ் தி வில்லன் ரோல்ஸ் அப்சல்யூட்லி டெட்லி, பேட்டில் ஆஃப் சைக்கோபாத், ஓ சைக்கோபாத்துக்குள்ள சண்டையா, சிறப்பு, ட்ரெயின் ஏதோ ஹைஜாக் பண்ணி ஏதோ பண்ணுவார் போல, சரி இருக்கட்டும். ப்ரோ என்ன ப்ரோ லியோ வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு ஆசையா பார்க்க வந்தா என்ன ஜவான் பத்தி பேசிட்டு இருக்கீங்க அப்படிங்க, ஜவான்லயும் தளபதி
கேமியோ இருக்காமல. அதனால ஜவான் யாரு படம், எல்லாம் நம்ம தளபதி படம் தான். இதோ அட்லியே சொல்லியிருக்காருல, ஜவான் படம் உருவாக காரணமே என்னோட அண்ணன், என்னோட தளபதி விஜய் சார் தான். அவரே ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாருல, தளபதினாலதான் ஜவான் உருவாச்சு, தளபதிக்காக தான் ஜவான் ஓட போகுது அப்படின்னு கூட சொல்லலாம். முக்கியமா தமிழ்நாட்டுல த ஒன்லி இந்தியன் ஆக்டர் இன் 2000 க்ரோர் கிளப் ஆபீஸ் மிஸ்டர் பர்ஃபெக்ஷனிஸ்ட் அமீர் கான். அவ்வளவுதான், நோ அக்டோபர் 19 வரதான் கரெக்ட். லியோ 2000 கோடி அடிக்குண்டா, லியோக்கு 2000 கோடி பார்சல் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் கனவு கண்டிருக்காங்க. பாப்போம் லியோவால எக்ஸ்பெக்டேஷனை மீட் பண்ண முடியுமான்ட்டு. எனக்கு தெரிஞ்சு 1000 கோடி கன்ஃபார்ம் காய்ஸ். 2000 கோடி வந்து பாலிவுட்ல ஹிட் ஆச்சுன்னா கண்டிப்பா அடிச்சிரும். தமிழ் ஃபேன்ஸ், என்னடா வில்லு படத்தை எடுத்து வச்சிருக்க அட்லீனா, இது வில்லு படமா அடா, பாவி கஷ்டப்பட்டு எடுத்தா வில்லுன்னு சொல்றியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் டென்ஷன் ஆயிட்டு இருப்பாரு. கவலைப்படாதீங்க, படம் நல்லா இருந்துச்சுன்னா எல்லாரும் சூப்பரா பாப்பாங்க. மாசின் முக்கியமா இருக்கணும் ஓகேவா, அதான் இப்போதைக்கு இருக்கிற லேட்டஸ்ட் சக்சஸ் ஃபார்முலா. இன்னொரு காமெடி, உனக்கு என்ன வேணும் அப்படின்னா ஐ வாண்ட் ஆலியா பட்டுன்ட்டாரு ரன்பீர் கபூர். ஏலே அது என் பொண்டாட்டில அதானே, ஏயா கேக்குறக்கு வேற உனக்கு எதுவுமே கிடைக்கலையா, என் பொண்டாட்டி தான் கிடைச்சதா அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆவாரு. என்னமோ விஜய் சேதுபதி கெட்டப்பு குபுகுபுன்னு சிரிச்சிட்டேன், இது சிரிச்சியா ஏயா, சீரியஸா பேசிட்டு இருக்காரு உனக்கு என்ன சிரிப்பு. இந்த கெட்டப்லாம் மாஸ் காட்ட போறாரு பாலிவுட்ல, பாத்துட்டே இருங்க. எஸ்ஆர்கே ரீசெண்டா சொல்லிருக்காருன்னா, ஐ லாஸ்ட் மை சிக்ஸ் பேக்ஸ் பிகாஸ் ஈட்டிங் இன் தமிழ்நாடு இஸ் ஃபென்டாஸ்டிக். தமிழ்நாட்டுல சாப்பிட்டு சாப்பிட்டு சிக்ஸ் பேக்ஸ் போயிருச்சுங்க அப்படிங்கிற ஒரு. இப்ப தெரியுதா ஃபுட் பிளாகரோட நிலைமையெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு, இவ்வளவு டேஸ்டா சாப்பாடு கொடுத்தா எப்படிங்க சாப்பிடாம இருக்க முடியும், அதனாலதான் எல்லாம் குண்டாயிட்டு போயிட்டே இருக்காங்க போல. அதுக்கு ஷாருக் கானும் விதி வழக்கு இல்ல. மோஸ்ட் ஆன்டிசிபேட்டட் சீன் இஸ் இயர், அந்த பெல்ட் எடுத்து அடிப்பாரு பாருங்க, சரியான மாஸ் வாயில வேற ஏதோ சுருட்டு வேற வச்சிருக்காரு, அப்ப சுருட்டி சுருட்டி அடிக்க போறாரு போல. லைகா ப்ரொடக்ஷன் என்னமோ அப்டேட் விட்டுருக்காங்க, எ சர்ப்ரைஸ் அவேட்ஸ் யூ ஆல், கெட் ரெடி ஃபார் அன் எக்ஸைட்டிங் அனௌன்ஸ்மெண்ட் கமிங் யுவர் வே இன் அனதர் ஆஃப் அன் ஹவர். உடனே ஒருத்தர் ரிப்ளை போட்டிருக்காரு, இது முஃபாசாவோட கால் தடம், அதுல வந்து நிக்கிறது சிம்மா, சோ தலைவருக்கு அடுத்தது யாரு, தலைதான், சோ விடாமுயற்சி அப்டேட் தான், இது விடாமுயற்சி அப்டேட்டா, விடாமுயற்சியே கைவிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் போயிட்டு இருந்துச்சு பாத்தீங்களா, டிராப் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் திரும்பவும் டிராப் எல்லாம் கிடையாது, விடாமுயற்சி விடாமுயற்சி பண்ணி எடுப்போண்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அதுக்கு ஏதாச்சும் அப்டேட் கொடுத்தாலும் நல்லா தான் இருக்கும், கொடுக்க மாட்டேங்கிறாங்களே. ஒரு காலத்துல ஏர் ரகுமானி ஒன் மாசம் இருந்தாங்க, ஆனா இப்ப மாசு அனிருத் தான் அப்படிங்கிற மாதிரி போஸ்ட். உடனே ஒருத்தர் 1 month வேலிடிட்டி சாங் கம்போசர், அடா பாவி 1 month வேலிடிட்டியா. சரி ஒரு வகையில யோசிச்சு பார்த்தா ஃபர்ஸ்ட் ஒரு மாசம் விரித்தனமா இருக்கும் அனிருத் சாங்கு, அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி போர் அடிக்க ஆரம்பிச்சிடும், அது எப்படி ட்ரிக்ஸா மியூசிக் போடுறாருன்னு புரியவே இல்லை. சரி படம் ஓடுற வரைக்கும் மியூசிக் நல்லா இருந்தா போதும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்ரிக்ஸோ என்னமோ. வென் இட் இஸ் விஜய் சேதுபதி மூவி இன்ட்ரெஸ்ட் இல்ல, வென் விஜய் சேதுபதி இஸ் இன் தட் மூவி, இது விஜய் சேதுபதி கேமியா வந்திருக்காரா கண்டிப்பா அதை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி வெறித்தனமா அதுக்கு ஒரு ஃபேன்ஸ் இருக்கு. சிறப்பு கெட் ரெடி டு விட்னஸ் தி மோஸ்ட் டெட்லியஸ்ட் வில்லனு, டெட்லியஸ்ட் வில்லனுங்கிறீங்க, பார்ப்போம் பார்ப்போம் இதுல என்ன தெரிக்க டெட்லியா இருக்குன்ட்டு. ஹர்ட் த ஸ்கிரிப்ட், ரத்னகுமார் ரோலக்ஸ் ஸ்கிரிப்ட் கேட்டாராமா, அது வெறித்தனமா இருக்காமா போடு. இதோ வந்துருவாங்கல்ல நம்ம ஆளுங்க ஃபேன் தியரியோட, இன்னும் லியோவே எல்சியூ குள்ள வருதா இல்லைன்னு தெரியல, அதுக்குள்ள ரோலக்ஸ் ஜவான் விஜய் சேதுபதி காலிசாமா ஜாக் காலிசா, என்ன கெட்டப்னா அது, அதானே புதுசு புதுசா என்னென்னமோ பண்றியா, ஒன்னும் புரியலையா அப்படிங்கிறாங்க. இதோ வந்துருச்சு இல்ல கம்பாரிசனு, துணிவு மாதிரியே இருக்குங்கிறாங்க, பேங்க் ஹைஜாக்கு இங்க ட்ரெயின் ஹைஜாக்கு, சமுத்திரக்கனி வெளியே இருக்காரு, நயன்தாரா வெளியே இருக்காங்க, சிசிடிவி கேமரா கண்ணு டான்ஸ் ஹைஜாக் அதே கதையா, அப்ப மணி ஹெஸ்ட் ரீமேக்கா அப்படிங்கிற மாதிரி நார்த்ல பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஆளுங்க துணிவு ரீமேக் டா இது அப்படின்னு சொல்லிட்டு இறங்கிட்டாங்க. இருக்கட்டும் இருக்கட்டும், அப்ப ஜவான் வந்து பாலிவுட் துணிவா சொல்லவே இல்ல, சேம் எனர்ஜி. பிரக்யானந்தா வந்து ரிட்டர்ன் வந்தாரு வீட்டுக்கு, அவர் ஹீரோ இஸ் ஹியர், பாகுபலி போடு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கங்க்ராச்சுலேஷன் பண்றாங்க. பின்ன வேர்ல்டு சாம்பியன்ஷிப்ல போய் 2வது வரதுன்னா சும்மாவா, அது 18 வயசுல, நம்மளும் சேனல் சார்பா பாராட்டுகள் தெரிவிச்சிருவோம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஜவான் சலாரு லியோ வருது இல்ல, அப்ப நம்மளுக்கு ஃபுல் என்டர்டைன்மெண்ட் கேரண்டி காய்ஸ். இந்த வருஷம் இப்படி என்டர்டைன்மெண்டாவே நம்ம வருஷம் வருஷம் போயிட்டு இருக்கு, நம்ம வாழ்க்கையில தான் ஒரு என்டர்டைன்மெண்ட் வர மாட்டேங்குது. சரி கடவுளுக்கு அது ஒரு என்டர்டைன்மெண்ட் போல. ஜவானு எத்தனை கெட்டப்பு, மம்மி கெட்டப்பு, மூன் நைட் கெட்டப்பு, தெரி கெட்டப்பு, பிகில் கெட்டப்பு, கடைசியா பீஸ்ட் மாதிரி கன்னல எடுத்துட்டு வராரு விக்ரம் அட்லினா. ஏன் சார் இவ்வளவு கெட்டப்பு இருக்குன்னு சொன்னா நானே நடிச்சிருப்பேன்ல சார், விக்ரம் பார்த்தார்னா சே நான் நடிச்சிருக்க வேண்டிய ரோல் ராது அப்படின்னு ஃபீல் பண்ணுவாரு. ஷாருக் கான் ஐ வாண்ட் ஆலியா பட்டு ரன்பீர் கபூர், உஷாரையா உஷாரு, யோ இது என் பொண்டாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு உஷாராயிட்டாரு. சரி ரன்பீர் கபூர் ஆலியா பட்டும் கப்புல அந்த படத்தை பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறேன், தனி தனியா பார்ப்பாங்க. ஆடியோ லான்ச்ல இன்னொரு கிளிப் வைரலா பரவிட்டு இருந்துச்சு காய்ஸ், ஷாருக் கான் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. இல்ல இல்ல ஒய்ஃபும் நானும் சேர்ந்து கோ ப்ரொடியூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி என்னென்னமோ சொல்றாரு, எல்லாமே தப்பு தப்பா கேக்குது டாக்டர். சில பேர் என்ன எஸ்ஆர்கே ஃபாயின் சரக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க, அவர் என்ன மீனிங்ல என்ன சொல்ல வந்தாருனே புரியல காய்ஸ். தளபதி 68 அரைவுட் இன் லாஸ் ஏஞ்சலஸ் ஃபார் லுக் டெஸ்ட், லுக் டெஸ்ட்காக வந்து போயிருக்காரு. சில பேர் இது வந்து டைம் டிராவல் படம்டா, வெங்கட் பிரபு வந்து டைம் பத்தி ஏதோ சொல்லியிருக்காரு, லுக் டெஸ்ட் எடுக்கிறதுக்காக அந்த 360 கேமரா வந்து டைம் லூப் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. மாநாடு பார்ட் 2 ஆ
சொல்லவே இல்ல, லியோ பத்தி அடுத்த ஸ்டேஜ்ல சொல்றேன் அப்படின்னு அனிருத் அப்டேட் கொடுத்திருக்காரு. சும்மா அரங்கமே அதிர்ச்சி இல்ல. ஜவான் ஆடியோ லான்ச் என்ன பெரிய ஆடியோ லான்ச், லியோ ஆடியோ லான்ச் வரும் பாருங்க, தமிழ்நாட்டே சும்மா தெரிக்க விடும். அப்படி ஒரு ஆடியோ லான்ச் இந்த உலகமே பாத்திருக்காது. இன்னொரு காமெடி பாத்தீங்களா, பிக் பாஸ் 7 வரப்போகுதாமா, இந்த டைம் வந்து ரெண்டு வீடு இருக்க போகுதாமா, சின்ன வீடா வரட்டுமா பெரிய வீடா வரட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்டேட். ஆடியன்ஸுக்கு ரெண்டு வீடு பிடிக்குமா துத்தெரிக்க அப்படின்ருவாங்க. பிக் பாஸ் வந்தா அது ஒரு என்டர்டைன்மெண்ட்டே தனியா போய்கிட்டு இருக்கும். எவ்வளவு என்டர்டைன்மெண்ட் வரப்போகுது இந்த 4 மாசத்துல. இந்த வருஷத்துல ஃபர்ஸ்ட் 8 மாசம் என்டர்டைன்மெண்ட்டே கம்மியா இருந்துச்சு, அதுக்கு சேர்த்து வச்சு அடுத்த 4 மாசம் நல்ல என்டர்டைன்மெண்ட் வரப்போகுது போல. என்னதான் இருந்தாலும் உங்க வீடியோ தான் ப்ரோ எப்பவுமே எங்களுக்கு என்டர்டைன்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ஹார்ட் கோர் ஃபேன்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க. அவங்களுக்கு எல்லாம் ரொம்ப நன்றி. சும்மா ஏத்தி விடுறதுக்கு சொல்றாங்களா உண்மையாலுமே சொல்றாங்களான்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு குழப்பம். அந்த குழப்பத்தோட இந்த வீடியோ முடிச்சிடறேன். சோ ஜவான் படத்துல தளபதியோட கேமியோ எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க காய்ஸ். நெக்ஸ்ட் ஒரு ஃபுல் ஃபிளஜ்டு லியோ மட்டும் வர மாதிரி ஒரு வீடியோ போடுறேன். இந்த வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நான் வேற ஒரு சிறப்பான தரமான வீடியோட உங்களை பாக்குறேன் கவின் ஆர்மி. பாய்.